இன்றைய தலைப்புச் செய்திகள். தான் இயேசு தூதுவர் என்றும் 3 நாட்களுக்கு பின் இயேசுவை போல் உயிர் தெழுந்து விடுவேன் என்று தன்னைத்தானே குழி தோண்டி மணில் புதைத்துக் கொண்ட பாஸ்டர் ஜேம்ஸ் உயிரிழந்தார். பாராலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார் பவீனா படேல். நடிகர் விஷாலின் 31வது திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. வீரமே வாகை சூடும் என அப்படத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடுமையான மருந்து தட்டுப்பாடுக்கு வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவிப்பு. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இயலாத ஆசிரியர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் கட்டாயம், பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. ஹரியானாவின் கர்னல் மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக கண்டித்துள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு நாளை முதல் செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என பொது சுகாதாரத்துறை தெரிவிப்பு. கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரிப்பதை தொடர்ந்து திங்கள் முதல் இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அகதிகள் முகாம் என்பதை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசு. மதுரையில் மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்து, 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மைசூர் மாணவி பாலியல் வழக்கில் கைதான 5 பேருக்கு 10 நாள் காவல் வழங்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரியில் வரும் நீரின் அளவு வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரிப்பு. புதுச்சேரியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தியதால் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து 3 கிராமங்களில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தாலிபன்களுக்கு எதிராக கடுமையாக போரிட்டு வரும் ஆப்கான் ராணுவத்தினர் பஞ்சஷீர் பகுதியில் தாலிபன் படைகளுக்கு பெரும் சேதம் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி இன்னிங்ஸ் மற்றும் 71 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.